friends, இன்னைக்கு நம்ம வீடியோல YouTube எதனால ஹேக் ஆகுது, YouTube ஹேக் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், YouTube புதுசா சொன்ன நோட்டிபிகேஷன் அப்படி என்னதான், எல்லாத்தையுமே நம்ம இந்த ஒரு வீடியோல கவர் பண்ண போறோம். நம்ம வளவளன்னு பேசாம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அவங்களுக்கு ஒரு டிமாண்ட் இல்லாம சும்மா விளையாட்டுக்காக ஆக் பண்ற விஷயம் தான் இது. இல்ல, ஒரு ஒரு விஷயத்துக்குமே ஒரு ஒரு டிமாண்ட் இருக்கும். இவங்களோட டிமாண்டோட கிரைடீரியாவை எப்படி சூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, ஒரு நிறைய சப்ஸ்கிரைபர் உள்ள ஒரு யூடியூபரோட அக்கௌண்டா பார்த்துதான் இவங்க ஆக் பண்றாங்க. எதனால பாத்தீங்களா, அவங்களோட அக்கௌண்ட் ஆக் பண்ணி அவங்க கிட்டயே அதிக காசுக்கு விற்கப்படுது. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வீடியோ தான் ப்ராட்காஸ்ட் பண்ணுங்க சொல்லி அவங்க கிட்ட டிமாண்டை எடுத்து வைக்கிறாங்க. இதனாலதான் யூடியூப் அக்கௌண்ட் எல்லாமே ஆக் பண்ணப்படுது. இப்ப நம்ம யூடியூப் சொன்ன புது நோட்டிபிகேஷனை பார்ப்போம். என்ன நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா, ரஷ்யால நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். இப்ப ரஷ்யால பாத்தீங்களா கரண்டா நிறைய யூடியூப் அக்கௌண்ட் வந்து ஆக் பண்ணப்பட்டு இருக்குது. எதனால அப்படி சொல்லி ஒரு ரிசர்ச் எடுத்தாங்க. அந்த ரிசர்ச்ல கண்டுபிடிச்ச விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த யூடியூப் அக்கௌண்ட் வந்து ஆக் ஆகுறது காரணம் வந்து பைசிங் மெயில்ஸ் மூலமா தான் ஹேக் ஆகுது அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. பைசிங் மெயில்ஸ் ஒண்ணுமே இல்ல, என்ன பாத்தீங்களா உங்களோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுவாங்க இமெயில் மூலமா. டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க சொல்றதோட டேட்டா வந்து ஆட்டே போடுவாங்க, இல்ல வந்து டேட்டா வந்து ஸ்டீல் பண்ணுவாங்க, ஸ்டீல் மீன்ஸ் திருடுவாங்க. அது இல்லாம நிறைய மால்வேர் யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டா வந்து ஆட்டே போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்களா, குக்கி ஸ்டீலிங் மால்வேர், ரீட் லைனு, பிரிடிக்ட் த தீஃப், கிராண்ட் ஸ்டீலர், அந்த மாதிரி சொல்லி எக்கச்சக்கமான மால்வேர் யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டா வந்து ஆட்டே போடுறாங்களாம். இப்ப யூடியூப் எதனால ஹேக் ஆகுது அப்படி சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹேக் ஆகுத கண்டுபிடிச்சாலே அதுக்கான சொல்யூஷனும் இருக்கும்ல, இதெல்லாம் பண்ணா ஹேக் ஆகாது அப்படி சொல்லி சொல்லிடுறாங்க. என்ன விஷயம் அப்படி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஏதாவது அன்னோன் சோர்ஸ்ல இருந்து நீங்க ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றதா இருந்தா வைரஸ் ஸ்கேன் கன்ஃபார்மா பண்ணுங்க அப்படி சொல்லி சொல்லிடுறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, எனபிளிங் த எனான்ஸ் சேஃப் ப்ரௌசிங் அப்படி சொல்ற அந்த மோடை வந்து நீங்க வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க க்ரோம் ப்ரௌசர் அப்படி சொல்றாங்க. இது மூலமா என்ன ஆகும் பாத்தீங்களா, செக்யூர் இல்லாத ஃபைல்ஸா இருக்கட்டும், செக்யூர் இல்லாத வெப்சைட்டா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே காட்டி கொடுக்கும் அப்படி சொல்லி சொல்றாங்க. மூணாவதா பாத்தீங்களா, நம்மளுக்கு வந்து யூடியூப் வெரிஃபிகேஷனை பண்ணிருக்கோங்க சொல்றாங்க. அதாவது வந்து டியூயல் வெரிஃபிகேஷன் அப்படி சொல்ற அந்த விஷயத்த ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி சொல்றாங்க. இது மூலமா உங்க அக்கௌண்டே ஹேக் ஆனக்கூடும், ஈஸியா ரிட்ரைவ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்றாங்க. நண்பா, இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோ மட்டும் இல்ல, மத்த வீடியோவை பாருங்க. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.